அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. ஜமீல் டாக்டர்ட வேண்டுகோளுக்கு இணங்கத்தான் இந்த வீடியோவை வந்து நான் செய்கிறேன். கல்கின்ன பிரைமரி ஸ்கூல்ல வந்து 15 வகுப்பறை இருக்க வேண்டிய இடத்துல வந்து 13 வகுப்பறை தான் இருக்குது. நீங்க பார்க்கலாம் அதுல எப்படி என்ன மாதிரியான முறையில பிள்ளைகள் படிக்கிறது. கிட்டத்தட்ட 75க்கு மேற்பட்ட பிள்ளைகள் இருக்குது ரெண்டு கிளாஸ்ல. நார்மலா ஒரு கிளாஸ்ல இருக்க வேண்டிய தொகை வந்து 30-35க்கு உள்ளுக்கும், 30க்கு 30 தான் ஒரு இது, 20க்கு 20 அடி இருக்க வேண்டிய இடத்துல இப்ப வந்து 20க்கு 20ல ரெண்டு கிளாஸ் ஒன்றா இருக்குது. ஸோ அந்த இந்த கட்டிடத்தை வந்து கட்டுறதுக்கோ அல்லது வந்து ஒரு கிளாஸ் ரூம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுதுன்ற விஷயத்தை சொல்றதுக்காகத்தான் நான் இந்த மெசேஜை நான் உங்களுக்கு தாரேன். கட்டாயம் இந்த இதுக்கு பிறகு வார வீடியோவை பாருங்க. எந்த முறையில பிள்ளைகள் ஒரு சின்ன இடத்துல 5 நாள் படிக்குதுன்னு சொன்னாக்க எவ்வளவு ஒரு கஷ்டத்துக்கு மத்தியில படிக்கணும்னு பாருங்க. அதை மென்டல் எப்படி இருக்குமென்றதையும் பாருங்க. என்னடா பக்கத்தில் உள்ள டீச்சர்மாருக்க படிக்கும் போது அடுத்த குழந்தைகளுக்கும் அது கேட்கும், ரெண்டு மூணு டிஃப்ரெண்டான முறையில இதாகும், டிஸ்டர்பா இருக்கும். ஸோ இதுக்காக வேண்டித்தான் தயவு செஞ்சு முன்வாங்க எங்களோட கல்கின்ன பிரைமரி ஸ்கூல்ல வந்து இந்த ஸ்கூலுக்கு தேவையான அதாவது வந்து இந்த ஹெல்ப உதவியை செஞ்சு கொடுப்போம்ன்றதை தயவாய் கேட்டுக்கொள்றோம். என்கூட நானும் சேர்ந்து உங்களோட செய்யறதுக்கு தயாராகிறேன். நீங்களும் கட்டாயம் இந்த உதவி செய்யறதுக்கு முன்வாக கொண்ட செய்தியை சொல்லுகிறேன். அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாது. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு கிளாஸை ரெண்டாக மறைச்சி தான் இந்த கிளாஸ் இப்போ நடந்து கொண்டிருக்குது. பாருங்கள், ரெண்டு கிளாஸ் இருக்குது. ரெண்டு டீச்சர் மாதிரி பாடம் எடுக்கும்போது அந்த மற்ற பிள்ளைகளும் அது கன்சன்ட்ரேஷன் வந்து கஷ்டமாக இருக்கும். அத்தோட பாருங்கள், ஒரு பிள்ளைக்கு வந்து ஒரு தொற்று நோய் ஏற்படுமாக இருந்தால் கூடிய சீக்கிரத்தை அதில் வந்து பரவக்கூடிய மாதிரியும் இருக்கு. அரசாங்கம் சொல்லக்கூடிய சுகாதார இடைவெளி கூட இல்லாமல் இருக்கிறது கண்கூடாக பார்க்கக்கூடியதாகவே இருக்கிறது. இதே போல தான் இதுக்கு மேலேயும் ஒரு கிளாஸ் ரூம் இருக்குது. அதுக்கும் இப்படி ரெண்டை டிவைட் பண்ணி தான் இருக்கிறன்ற செய்தியும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். அன்பான கல்கின்ன உறவுகளே, இந்த வீடியோ பதிவு செஞ்சது வந்து ஒரு நல்ல நோக்கத்துக்காகத்தான். கனமழை காரணமாக சத்தமாக இருக்கிறது. அரசாங்கத்தில் சட்டப்படி 20க்கு 20 தேவையான ஒரு பரப்பளவு பிரிக்க வேண்டும். அதை மீறி தான் இப்போ செயல்படுறாங்க. ஸோ அதையும் எங்கள் கல்கின்ன மக்களாக நீங்கள் விலைத்துக் கொள்ளணும்ன்ற செய்தியை சொல்லிக்கொள்வேன். இன்ஷால்லா இவங்களுக்கு இன்னும் கட்டட தொகுதி அல்லது வகுப்புகள் தேவைப்படுற செய்தியை நான் இதில் பதிவு செய்துக்கொள்வேன். ஸோ இதே மாதிரியான வகுப்பு மேலே இருக்கிற செய்தியை நான் பதிவு கொள்வேன். அதிலும் இப்படித்தான் ஒரு கிளாஸ் ஒரு வகுப்பறையை வந்து ரெண்டாக பிரித்து ஒரு சின்ன இடத்துல தான் இப்போ இந்த இதில் படித்து கொண்டிருக்காங்க. அதுக்கும் நான் இன்னொரு விஷயத்தை பதிவு பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு இடத்துல இருக்கிறதுனால மாணவர்கள் உளவியல் ரீதியாகவும் பாதிப்புக்கு உள்ளாகுவாங்க என்ற செய்தியை நான் இதில் பதிவு செய்துக்கோ. இந்த விவரங்களை நீங்கள் மேலதிகமாக தெரிஞ்சு கொள்றதாக இருந்தால் வந்து கட்டாயம் வந்து அதிபர், உப அதிபர், எஸ்டிசி செக்ரட்டரி ஆகியோரோட தொடர்பு கொள்ளலாம். அவர்களோட நம்பரையும் இதோட நான் பதிவு செய்கிறேன். ஜசாக்முல்லா ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.